எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடைகள்ல நிறைய காசு கொடுத்து இந்த மாதிரி சிக்கன் பர்கர் வாங்கி சாப்பிடறதை விட வீட்லேயே நம்ம சிம்பிளா டேஸ்டியான சிக்கன் பர்கர் எப்படி செய்யலான்றத இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த சிக்கன் பர்கர் ரொம்பவே பிடிக்கும். வாங்க இந்த பர்கர் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். சிக்கன் பர்கர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் ரெடி பண்ணிக்கணும். சிக்கனோட பிரஸ்ட் பீஸ் வாங்கி அதை வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா தின்னாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிக்கனை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரும் 1 ஸ்பூன் மைதாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சு வச்சுருக்க சிக்கனை முட்டையில் நல்லா நினச்சி எடுத்துட்டு மைதாவில் போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். மைதா வந்து நல்லா ஒட்டணும் அந்த சிக்கனில். அப்போ தான் அந்த கோட்டிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவில் நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த முட்டையிலே மறுபடியும் போட்டுட்டு மறுபடியும் அந்த மாவில் போடணும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா சிக்கனையும் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் சிம்லே வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மெத்தடில் தான் KFC சிக்கனும் பண்ணுவோம் நம்ம. அதனால் இது வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இது வந்து இப்படியே கூட நீங்கள் வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து பர்கர் பண்ணுறதால இது எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து பர்கர்க்குள்ளே வச்சு சர்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வைங்க. சிக்கன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வெந்துருச்சு. இது சிக்கனை வந்து இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பர்கர் செய்கிறதுக்கு பன்னு வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு நம்ம 2 கட் பண்ணி வச்சுருக்க பன்னை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ண பன்னை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே மயனீஸ் 1 ஸ்பூன் போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கேபேஜ் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கனையும் அது மேலே வச்சிடலாம். சிக்கனுக்கு மேலே சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சேர்த்துருங்க. இன்னும் கூட கொஞ்சம் மயனீஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஆனியனுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மயனீஸ் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் மயனீஸ் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம சீஸ் வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் பர்கர் ரெடி ஆகிடுச்சு. பட் இப்படியே சாப்பிட்றத விட இதை 1 மினிட் நம்ம அவனில் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் அவனில் வச்சிடலாம். உங்ககிட்ட அவன் இல்லைன்னா நீங்கள் தவாலே கூட வச்சு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணலாம். இப்போ நம்ம அவனில் வச்சதால நம்ம போட்டிருக்க சீஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி நல்ல சூடாக சூப்பராக இருந்தது பர்கர். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச டிஷ் இது. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் ஃபுட்டியலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.